Hello guys, welcome back to our channel, Priya Galleries. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாட்டு பொங்கல்ல என்னெல்லாம் நடந்ததுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் subscribe பண்ணலனா subscribe to Priya Galleries. மறக்காம bell button-ஐயும் press பண்ணிக்கோங்க. நாங்க எப்பவுமே மாட்டு பொங்கல் பார்ட்டி வீட்ல தான் सेलिब्रेट பண்ணுவோம். இங்க தான் ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு பொங்கலே வந்து सेलिब्रेशन நடக்கும். அதுக்காக நான் எங்க பார்ட்டி வீட்டுக்கு வந்திருக்கேன். திஷ்வா வந்து ஏதோ பர்ட்ஸ் எல்லாம் வாங்கி இருக்கேன் கா பாருங்க பாருங்க அப்படினு சொன்னாரு. சோ என்னலாம் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம் வந்தேன். ரெண்டு பர்ட்ஸ் இருந்தது உள்ளார. ரொம்ப அழகா இருந்தாங்க. அது கூட கொஞ்சம் விளையாண்டுட்டு அப்படியே மாமா கூட போட்டோஸ் எடுத்தோம். எங்க பார்ட்டி வீட்ல வந்து பொங்கலுக்கு தனியா அடுப்பெல்லாம் வந்து கட்டுவாங்க. இந்த மாதிரி மண்ணலயே கட்டிடுவாங்க. கட்டிட்டு இயர்லி இயர்லி அவங்க வந்து பானை வாங்குவாங்க. ஒரு ஒரு டைமும் ரீயூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ பானை அது மேலே இருக்கிற அந்த மூடியாக இருக்கட்டும் உள்ள ஒரு கரண்டி மாதிரி வச்சுருக்காங்களா அந்த ஆப்பன் சொல்லுவாங்க அது எல்லாமே வந்து தனியாக வாங்குவாங்க. வாங்கி வருஷா வருஷம் இந்த வருஷம் யூஸ் பண்ணுற பானை வந்து நெக்ஸ்ட் இயர் யூஸ் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் எங்களுக்கு. பொங்கல் டைமில் போயிட்டு நான் அங்கே வந்து புதுசாக பானைலாம் செய்கிற இடத்துக்கு போய் அவங்கக்கிட்டேருந்து நேரில் வாங்குறதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப பொதுவாகவே எல்லாருக்கும் பாட்டி வீடுனா ஜாலியாக இருக்கும். இங்கேயும் வந்து எங்களுக்கு அதே மாதிரி தான். இங்கே நிறைய பேர் இருப்பாங்க விளையாடுறதுக்கு. ஸோ குட்டி குட்டி பசங்களாக இருக்கட்டும் நாங்கள் இங்கே தான் வளர்ந்தது எல்லாமே. அதனால் ரொம்ப ஜாலியாக இருக்கும் எங்களுக்கு. இங்கே சாட்டர்டே சண்டே எந்த லீவுனாலும் எங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்து இங்கே தான் கேதர் பண்ணி விளையாடுவோம். சோடா பாட்டில் தண்ணி நிரப்புறதுல வந்து எங்கள் அம்மா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதுக்காக நானும் திஷ்வாவும் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இங்கே பொங்கலுக்கு போட்டியெல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. பெரியவங்க சின்னவங்க அதுக்கப்புறம் ஜென்ஸுக்கு லேடிஸ்க்கு எல்லாருக்குமே வந்து போட்டியெல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி தான் எங்கள் அம்மாவும் விளையாண்டுட்டுருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஏஜ்லேயும் எங்கள் அம்மா விளையாடுறாங்கன்னா அது ரொம்பவே வந்து சூப்பரான விஷயந்தான். அந்த மாதிரி தான் ஒரு 6 ரவுண்டு போயிட்டு அதுக்கப்புறமா எப்படியோ வின் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து சாமியெல்லாம் நான் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பொங்கலே வந்து சாப்பிடவே போனோம். திஷ்வாவும் இடையில வந்தார். அவரையும் கூப்பிட்டுக்கிட்டேன். அப்புறம் பொங்கல் வச்சுட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட் எங்கள் பாட்டி வீட்டில் இருக்கிற பழமையான விஷயங்களை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எங்கள் பாட்டி வீட்டில் வந்து தறி நெய்வாங்க. பட்டுப்புடவையெல்லாம் நம்ம வந்து கட்டுறோம்ல அதெல்லாம் எப்படி வருதோ அந்த மாதிரி தறியெல்லாம் வந்து நெய்வாங்க. இந்த சக்கரை மாதிரி இருக்குல்ல இதில் தான் அந்த பாவன்னு சொல்லக்கூடிய அந்த நூலை வந்து வச்சு சுற்றிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த நூலெல்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சுப்பாங்க. இந்த மாதிரிலாம் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் பற்றி எனக்கு சரியாக தெரியல. இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் இன்னும் வந்து வீட்டில் கேட்டு தெரிஞ்சு இதுக்காக தனி ஒரு பிளாகே போடுறேன். எங்கள் அம்மாலாம் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து கைத்தறி நெசவு தான் வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க எங்கள் பாட்டி வீட்டில் எல்லாருமே. ஸோ ரொம்ப நாள் கழித்து அவங்க நான் வீடியோ எடுக்கிறேன்றதுக்காக உட்காந்து எப்படிலாம் பண்ணுவோன்னு காட்டிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இப்போ எங்கள் மாமா தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இதெல்லாம். பொதுவாக இந்த பாவு நூல் எல்லாமே வந்து சொசைட்டிலே நமக்கு கொடுப்பாங்க. நமக்கு வந்து திருபுவனம் தான் கிட்ட. ஸோ திருபுவனம் பட்டு எல்லாருமே நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃபேமஸ்ஸு இங்கே தான் இருக்குது. அங்கிருந்து தான் வந்து சொசைட்டிலேருந்து வாங்கி நம்ம பண்ணுற எல்லா சாரியும் வந்து அவங்களுக்கு தான் போகும். ஸோ இது எவ்வளோ டேஸ் எடுக்கும்னு எனக்கு சரியாக தெரியல. இதுலேயே கம்ப்ளீட்டாக உட்காந்துருந்தாங்கன்னா ஒரு 1 வீக் உள்ளார முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். இதிலே நிறைய டைப் ஆஃப் சாரி எல்லாமே இருக்கு. நமக்கு டிசைனும் அது மாதிரி தான். சிம்பிளாக இருக்கிறது ஹெவி ஒர்க்கு எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி டேஸும் வந்து சேஞ்ச் ஆகும். இதில் ஒரு நூல் ஏதாவது விட்டு போணுச்சுனாலோ இல்லை இது மேலே ஏதோ பூனையோ ஏதோ ஏறி போயிடுச்சுனாலோ அவங்க வந்து டோட்டல் கொலாப்ஸ் ஆகிடும் எல்லாமே. ஏன்னா நாங்கள் சின்ன பிள்ளையில இருக்கும் போது எங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியாது இல்லை. ஏதோ நூல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது பிடிச்சி இழுத்துருவோம். இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய நாங்கள் பண்ணியிருக்கிறதுனால இதில் ரொம்ப அதுக்கப்புறம் கஷ்டப்படுவாங்க அந்த விட்ட அந்த நூல் எடுத்து கரெக்டாக திருப்பி அந்த இதுக்கு கொண்டுட்டு வரதுக்கு. ஸோ இதில் நிறைய டைப் ஆஃப் ப்ராசஸ் இருக்குது. இந்த சாரீ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா திருபுவனம் சொசைட்டியில் தான் நாங்கள் போயிட்டு கொடுப்போம். அவங்க தான் வந்து சேல் பண்ணுவாங்க. அண்டு யா இதெல்லாமே இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாலாம் எனக்கு அதிகமாக தெரியல. அம்மாவுக்கு தெரியும்.
இது வாய்ஸ் கொடுக்கும் போது அவங்க கிட்டகையில் இருந்திருந்தால் கூட கேட்டு நான் நிறைய கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்லியிருந்திருப்பேன். நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல். திருபுவனம் அண்டு காஞ்சிபுரம் பட்டு தான் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே நிறைய பேர் வந்து சாரீ எடுக்கிறதுக்கெலாம் வருவாங்க. அந்த தெரு ஃபுல்லாகவே வந்து வெறும் பட்டு புடவை கடையாக தான் இருக்கும். அதுவும் முடிஞ்சால் காட்டுறேன் நான். வெளியில் வந்து பார்த்தா குட்டி நாய்க்குட்டிங்க, அது வந்து காலையே சுற்றி வந்துட்டே இருந்துச்சு. பார்க்கும் போதே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதை வீடியோவில் பார்க்கும் போதாவது கொஞ்சம் பெருசாக தெரியுது. நேரில் வந்து அதை ஷோகேஸில் எடுத்து வச்சிடலாம் போல். அந்த சைஸில் ஒரு குட்டி டாய் மாதிரி தான் இருந்தாங்க இவங்க. எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு. அழகாக தண்ணி குடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க கூட கொஞ்சம் விளையாண்டுட்டு அவங்கக்கிட்ட வரும்போதெல்லாமே எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. என்ன இத்தனோண்டு இருக்கே இந்த குட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் உங்களுக்கு காட்டலான்ட்டு இருந்தேன். இது ஒரு சரியான காமெடிங்க. ஊசியில் நூல் கோக்குற போட்டிக்கு என்னை கலந்துக்க சொன்னாங்க. நான் வரலன்னு சொன்ன உடனே வந்து எங்கள் அம்மா விடாமல் போய் ஊசி நூல்லாம் வாங்கி வச்சுட்டு என்னை கூப்பிட்டாங்க. இப்போ நீ வந்து தானே ஆகணும் அப்படின்னு. சரி நானும் போயிட்டேன். கடைசியில் பார்த்தா மேரிட் உமனுக்கு மட்டும்தான் சொல்லிட்டாங்க. நல்லா மாட்டிக்கிட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு ஆல்ரெடி வேற கண்ணு புரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கோரு கோருன்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருந்தோம். விட்டுருமா அப்படின்னு கடைசி வரைக்கும் ஆனால் விடலை. ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு பாராட்ட தான் செய்யணும் எங்கள் அம்மாவை. எப்போ முடியும்னு எங்கள் அம்மாவும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க போல இருக்கு. திஷ்வாவோட அம்மா வந்து இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க. ஆனால் நெக்ஸ்ட்டு மெழுகுவத்தி ஏற்றுதல் தான். இந்த போட்டியில் விசில் அடிக்கிறதுக்கு முன்னாடியே பாதி பேர் வந்துட்டாங்க. அப்புறம் கரெக்டாக விசில் அடித்து பாதி பேர் வராமல் இருந்தாங்க. எங்கள் அம்மா டென்ஷனே ஆகிட்டாங்க. இதில் ஆட்கள் ஜாஸ்தின்றதுனால ரெண்டு ரவுண்டு வச்சாங்க. வாங்க எங்கள் அம்மா ஜெயிச்சாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். பட்டி கையில் இருந்தால் போட்டியிலிருந்து விலக்கப்படுவார். அங்க போய் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து ஃபில்டர் ஆகி வந்தாங்க. செகண்ட் ரவுண்டில் வரல, பரவாயில்லன்னு விட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பந்து எறிகிற போட்டியில் நிறைய பேர் இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு. இதில் வந்து ஃபில்டர் ஆகி அம்மா வந்து தேர்டு வரைக்கும் வந்தாங்க. மூணு பேர் இதில் தான் வந்து அவுட்டே ஆனாங்க. ஸோ அதுலேயும் தேர்ட் ப்ரைஸ். நம்ம வீரர் சூரர் துஷ்வா வீட்டில் அழுதுட்டு இருந்தாரு. எதுக்குன்னு கேட்டால் இங்கே வந்து ஒரு போட்டி வச்சுருந்தாங்க. அந்த டோக்கன் வாங்கணுன்னா 10 ருபீஸ். அந்த போட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ், 100 ருபீஸ்ன்னு வந்து கட்டு கட்டாக நோட் வச்சுருக்காங்க. ஒரு தோசை திருப்பி வந்து கையில் கொடுத்து அதை வந்து நம்ம கண்ணை கட்டிடுறாங்க. நம்ம எடுக்கும் போது அந்த தோசை திருப்பியில் எவ்வளோ இருந்திருந்தனாலும் நமக்கு அது அப்படின்ற மாதிரி. இதில் எல்லா குழந்தைங்க வீட்டில் இருந்த எல்லா குழந்தைங்களும் வந்து வீட்டில் 10 ரூபா கேட்டு போய் வாங்கினாங்க. ஆனால் எவனும் ஜெயிக்கவே இல்லை. பாருங்கள் நம்ம ஆள் பண்ணுற வேலையை. ஒரு டைம் எடுத்தது வேலை முடிஞ்சுது. அப்புறம் இறக்கிட்டாங்க. நம்ம விபு ஆல்மோஸ்ட் வந்துட்டு, பட் அதுக்கப்புறமா திருப்பி வச்சதுனால அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்துட்டு. என்ன கடைசியில் நம்ம பசங்க யாருமே அந்த போட்டியில் ஜெயிக்கலை. அழுது அழுது 10 ருபீஸ் வாங்கி டோக்கன் வாங்கினது மட்டும்தான் மிச்சம். ஸோ நாங்களும் அழுத்து போய் பொங்கடா அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து அப்படியே வெளியில் உட்காந்துட்டு இருந்தோம். அப்படியே ஃபோன் பேசிகிட்டு இருந்தா எங்கள் சித்தி பொண்ணு. அவ கூட ஒரு செல்ஃபி இதெல்லாம் எடுத்துட்டு சும்மா எப்பவும் போல் பேசிட்டு. நெக்ஸ்ட்டு நாங்கள் எல்லோரும் வந்து டான்ஸ் காம்படிஷன் இந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க. அதுக்காக தான் ரெடி ஆகிட்டு இருந்தோம். ஸோ பக்கத்தில் ஒரு பாப்பா இருக்கா, அவளுக்கு வந்து சாரீ ட்ராப் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவளுக்கு அந்த மாதிரி பண்ணி விட்டுட்டு இருந்தோம்.
சாரி விட பாவடை சட்டையில் ரொம்ப அழகாக இருந்தா, ஸோ அதையே நாங்கள் வந்து சூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த பானை உடைச்சா தான் வந்து டான்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொன்னாங்க. சரி வாங்க அதையும் போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். வந்து பார்த்தா நிறைய போயிட்டுருந்தது. எப்படிலாம் வந்து அவங்க பானை உடைக்கிறாங்க, இங்கே எப்படிலாம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இந்த பொண்ணு வந்து கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டான்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ குட்டீஸ் எல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பாப்பா சொல்லியிருந்தேன்னு அவங்களும் வந்து ஃபஸ்ட்டு பரதா டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஆளுங்கெல்லாம் ஏறி பார்த்தாலே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. என்னடா இது டான்ஸுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் தான் இவங்களே நிற்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்களே பாட்டை ஸ்டாப் பண்ணி கீழே அனுப்பிட்டாங்க. நம்ம திஷா வந்து அந்த சைடில் ஆடிட்டுருக்காரு வெறித்தனமாக. இதுக்காக அவங்க கிளம்புனதெல்லாம் இருக்கே, இந்த ஷூ கரெக்டாக இருக்கா, இந்த ட்ரெஸ் கரெக்டாக இருக்கா, இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக கிளம்பிட்டு இருந்தாரு. டான்ஸ் முடிச்சுட்டு வந்துட்டு இந்த தடவை போட்டியில் எதுவும் ஜெயிக்கல, என்னடான்னு கேட்டால் பாத்திரமா வாங்கி வச்சு என்னக்கா பண்ண போகிறோம், எங்கள் வீட்டில் அவ்வளோ பாத்திரம் கிடக்குன்னு சொல்கிறான். அதுவே எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சிரிப்பு வந்துட்டு. இது வந்து பொங்கல் அன்னைக்கு நைட்டு நடந்தது, பாட்டி வீட்டுக்கிட்டக்க தான். இவங்க வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒரு ரெண்டு மூணு வேஷம் போட்டிருந்தாங்க, ஒரிஜினலாகவே இருந்தது அப்படியே. இது ரொம்ப பயங்கரமாக இருந்தது பார்க்குறதுக்கே. ரொம்ப டேலண்டடான ஒரு பர்சன் தான் இவங்க. ரெண்டு வேஷம் போட்டிருந்தாங்க, காளி ஒன்று, இந்த வேஷம் ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ ஐயனார் மாதிரி ரெண்டுமே ரொம்ப குயிக்காக வந்து பண்ணிட்டாங்க. ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ணாங்க, ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நேரம் ஆடினாங்க. எங்களுக்கு ரொம்ப வியப்பாயிடுச்சு. நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி வேறு எங்ககிட்ட போஸ்ட்லாம் கொடுத்துட்டு கோஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இதை குழந்தைங்கள்லாம் உண்மையாக சாமியாமா சாமியாமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காகவே இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபயர்லாம் பண்ண உடனே எங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. இன்னொரு பக்கம் நல்லா இருந்துச்சு. இது காந்தாரா மியூசிக் இருக்குல்ல, ஸோ அதுக்கு பண்ணியிருந்தாங்க. காப்பிரைட் இஷ்யூவால் என்னால் அது வந்து போஸ்ட் பண்ண முடியல. இங்கே டான்ஸ் எல்லாம் முடிஞ்சு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் கொஞ்சம் நைட் ஆகும். ஸோ நானும் எங்கள் அக்காவும் முன்னாடி வந்தாச்சு. எங்கள் அம்மாவும் திஷ்வாவும் தான் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த தடவை அவங்களுக்கு வந்து ஒரு பால் வைக்கிற ஒரு குக்கர் மாதிரி ஒரு இது கிடச்சிருந்தது, அப்புறம் ஒரு உண்டியல் இருந்தது. ஸோ இந்த உண்டியல் வந்து திஷ்வா ரொம்ப ஹாப்பியாக ஓப்பன் பண்ணாருன்னு சொல்லிட்டு அவருக்கே கொடுக்கலான்னு இருந்தோம். இதில் காசு போடுறதுக்கு எங்கள் மாமா கிட்ட தான் ஃபஸ்ட்டு கொடுத்தேன், நீங்கள் போடுங்கன்னு. அவங்க சில்லற காசாக இல்லாமல் பெரிய அமௌண்ட்டாக போடுறேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தாங்க. அஞ்சு ரூபாயா, 200 ரூபா போட்டாங்க, அமைதியா போறாங்க. இதுதான் மொத்தமா வந்து எங்க அம்மா வாங்கின பிரைஸ் இந்த தடவை. இது காணும் பொங்கல் அன்னைக்கு வச்ச போட்டியிலையும் கலந்துக்கிட்டாங்க, அதுலேயும் கிடச்சது தான் கயிறுத்தல் போட்டி இந்த மாதிரி. ஸோ எங்களோட பொங்கல் மாட்டு பொங்கல் எல்லாமே இப்படி தான் போச்சு. உங்களுக்கும் நல்லா போயிருக்கும்னு நினைக்கிறேன்.
அண்ட் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு பிரியா கேலரிஸ். மறக்காம அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஸோ தட் நம்மளோட வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே தரேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். பாய், எல்லோரும் சேஃபாக இருங்க.